நவீனத்துடன் கூடிய இயற்கை வழி விவசாயம் செய்து நமக்கான உணவையும் உணவுப் பொருட்களையும் தாமே தயாரித்து தற்சார்புடன் வாழ முயற்சி. சார், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா கற்பூர கரைசல் அடிக்கிறதுக்காக கற்பூரத்தை கரைப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீலகிரி தைலம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த மின்சார தைலம் யூஸ் பண்ணால் அந்த கற்பூரம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்காக ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு 10 கிராம் புதினா உப்பும், 10 கிராம் ஓம உப்பு, 10 கிராம் பச்சை கற்பூரம், இது மூணுத்தையும் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இது மூணுத்தையும் வாங்கிட்டு வந்து நம்ம இது போல் என்னது இது கண்ணாடி டப்பாவில் மிக்ஸ் பண்ணோம்னா அது லிக்விட் ஆகிடும். இந்த லிக்விடை எடுத்து நம்ம வந்து கற்பூர கரைசல் அடிக்கிறதுக்கு கற்பூரம் கரைப்போம்ல, அதுக்கு யூஸ் பண்ணோம்னா நல்லா கரைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போது இதை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதை பார்த்திங்கன்னா இது மூணுத்தையும் கலக்கிற கலவிக்கு பேர் தான் மின்சார தைலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, கை கால் வலி, கை கால் குடைச்சல் அதுபோல் இருந்துச்சுன்னா இந்த தைலத்தை எடுத்து ஒரு சொட்டு விட்டுட்டு மீதி 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் வச்சு குழச்சி போட்டாங்கன்னா கை கால் வலி, மூட்டு வலி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்குண்டு மாரி இருக்குது. இதை போட்டு ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா லிக்விட் ஃபார்முக்கு வந்துடுமா. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. சரி, பார்ப்போம் எப்படி கலக்கணுன்னு கரையுதான்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 கிராமு. இதோடய விலை பார்த்தீங்கன்னா 3 சேர்த்து 80 ரூபா. இதை ஒன்று கண்ணாடி பாட்டிலில் யூஸ் பண்ணோம், இல்லைன்னா சில்வர் பாத்திரம் இருக்குது பாருங்கள், அதில் தான் போட்டு இது பண்ணோம். பிளாஸ்டிக் டப்பாவிலலாம் போடக்கூடாது. போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா உரியுதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று கண்ணாடி டப்பா, இல்லைன்னா சில்வர் பாத்திரம், இது ரெண்டுத்துல எதனா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். வாசனை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிலில் வைக்கணும்னு நினைக்கிறேன். வேறு வெயிலே இல்லை இப்போ. இது மூணும் தனித்தனியாக இருந்துச்சுன்னா கரையில், இது மூணும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது கரையுது பாருங்கள். லைட்டாக வெயிலில் வச்சோடனே லிக்விட் ஃபார்முக்கு வந்துடுது. வெயிலில் வச்சோடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக கரைஞ்சிருச்சு. இன்னும் லைட்டாக கரையில் சரியாக வெயில் இல்லாததுனால 1-2 உள்ள அப்படியே இருக்குது. வாங்க கழனிக்கு போயிட்டு கற்பூரம் கரையதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம கதிர்னா வாய்ப்பு வச்சு அடிக்காமல் இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கற்பூர கரைசல் அடிக்க போகிறோம். கற்பூர கரைசலில் கரைக்கிறதுக்கு, கற்பூரத்தை கரைகிறதுக்கு வந்து நீலகிரி தைலம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த நீலகிரி தைலம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி, 50 ml 100 ரூபா அதுபோல் விற்கும். சரி, அதனால் அது கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மின்சார தைலத்தை கற்பூர கரைசல் வந்து அந்த கற்பூரம் வந்து கரையும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா மின்சார தைலம் ரெடி பண்ணோம் வீட்டில். அதை எத்தாந்து தான் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த கற்பூரம் கரையுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு பயிருக்கு அடிக்க போகிறோம். அந்த கற்பூர கரைசல் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 20 லிட்ரு ஸ்ப்ரேயர் வச்சுருக்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷாம்பு எடுத்துக்கோங்க. ஷாம்பு எடுத்து, அதாவது 50 மில்லிக்கு நம்ம வந்து 20 லிட்ரு ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறதுனால எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 130 ml வந்து வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷாம்பு எடுத்து, ஷாம்பு நல்லா ஒரு டப்பாவில் போட்டு அது கரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரைச்சி எத்தின பிறகு வேப்பெண்ணெய், 20 லிட்டர் டேங்க்ன்றதுனால நம்ம வந்து 130 ml வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். வேப்பெண்ணெயை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியில் கரையிற தன்மைக்கு மாற்றணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு தண்ணியில் கரைக்கிற தன்மைக்கு மாற்றிக்கணும். இது போல் பால் மொழி வந்துடணும். இதுதான்
தண்ணியில் ப கரைகிற பதம். இப்போ கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. கரைச்சிங்கன்னா கையில் வந்து ஒட்டக்கூடாது எண்ணெய், அந்த அளவுக்கு வந்து ஷாம்பு போட்டு இந்தமாரி பால் மாரி கலக்கிவிங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா கையிலே ஒட்டாது அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா கோம்பியம். கோம்பியம் பார்த்திங்கன்னா 600 ml, நமக்கு டேங்க் பெருசுன்றதுனால 600 ml யூஸ் பண்ணுறேன் நான். ரெண்டு பார்த்தீங்கன்னா 200 ml, இதே நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கற்பூரத்தை காய்ச்சிக்கணும். இதை நம்ம ஏற்கனவே இது பண்ணி வச்சுருந்த மின்சார தயிரம் கரையுது பாருங்கள். ஸ்பிரிட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்கஹால் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கற்பூரம் கரையுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரெண்டு இது வச்சு நல்லா ஆட்டிக்கோங்க. இப்படி அப்போ தான் வந்து நல்லா அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா கரையும். கற்பூரத்தையும் நம்ம நல்லா கரைச்சிட்டோம் தண்ணியில் கரைகிற தன்மைக்கு. இந்தளவுக்கு கரைஞ்சால் போதும். நான் கூட கரையாதான் கட்டின்னு பார்த்தேன், பார்த்தீங்கன்னா நல்லா தான் கரைஞ்சிருக்குது. நமக்கு இது கொஞ்சம் செலவு கம்மி. அது பார்த்தீங்கன்னா 80 ரூபா தான். எல்லாம் 10 கிராம் போட்டு இது பண்ணிங்கன்னா 80 ரூபா தான் வரும். நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள். மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் ஒரு 13 கிராமு. இதையும் கைவிட்டு நல்லா கலக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு. சுண்ணாம்பு ஒரு 13 கிராமு. நம்ம கிளிஞ்சல் சுண்ணாம்பு யூஸ் பண்ணலாம், இல்லை புயலுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இல்லை கடை சுண்ணாம்பு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோழி முட்டு சைஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராம் இருக்கும். அதில் பாதி மட்டும் எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரு கோழி முட்டு சைஸ், இது போதுமானது. இதையும் இந்த இதுவில் போட்டு கரைச்சிருங்க நல்லா. அரைச்சிட்டு ஒரு 2 தடவை இந்த சாலிடை ஃபஸ்ட்டு தயார்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு தண்ணியில் ஊற்றுங்க. அவ்வளோதான் தயாராகிடுச்சு. இப்போ வடிகட்டி டேங்கில் ஊற்றிக்க வேண்டியதான். டீ வடிகட்டுற வடிகட்டி வச்சுக்கோங்க. அதான் நல்லா டபுள் ஸ்பிளிட்டர் இருக்கும். அதில் இந்த சுண்ணாம்பு மஞ்சள் இதெல்லாம் இருக்கிறதுனால அது போல் திப்பியாட்டம் வந்து நிற்கும். அதெல்லாம் உள்ள ஸ்ப்ரேயர் உள்ளே போயிடுச்சுன்னா ஸ்ப்ரேயர் அடைச்சிக்கும். வடி டபுள் வடிகட்டி வச்சுருந்தா கூட நல்லது, சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். நல்லா மஞ்சள் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. இது வரைக்கும் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்தோம். இந்த கற்பூர கரைசலில் இருக்கிற டிஃபிகல்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து திரிஞ்சு போடுற ஒரு ஃபால்ட்டு தான். இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை சொன்ன வரிசை பிரகாரம் நம்ம செய்யாமல் இருந்திருப்போம். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கற்பூரத்தை நம்ம
மின்சாரத்தை ஆயிரம் போட்டு கரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வேப்பெண்ணெயை ஊற்றி அதை ஷாம்பு போட்டு நல்லா கலக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு டப்பாவில் 20 லிட்ரு டப்பா எடுத்து அதில் பாதி அளவு தண்ணி ஊற்றி வச்சுனேன். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு அந்த டப்பா உள்ளே ஊற்றிட்டேன், அந்த தண்ணி இருக்கிற டப்பாயில். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணேன், மஞ்சாத்தூளை எடுத்து கலந்து திருப்பியும் அதையும் எடுத்து அந்த டப்பா உள்ளே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு எடுத்து கரைச்சி அந்த 20 லிட்டர் டப்பாவில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் திரிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம பண்ணுற தப்பு, இதை எப்பயுமே பண்ணாதீங்க. முதல்ல என்ன பண்ணுறீங்க, ஷாம்பை கரைச்சிக்கோங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு வேப்ப எண்ணெய் கூட ஷாம்பை சேர்த்து நல்லா கலக்கிங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கற்பூரத்தை ஒரு டப்பாவில் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு அதை நல்லா கரைச்சிட்டு அதை வேப்பெண்ணெய் கூட ஊற்றுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மஞ்சளையும் அதே போல் தனியாக ஒரு டப்பாவில் கரைச்சி அதே வேப்பெண்ணெய் கூட சேருங்க. அதே போல் சுண்ணாம்பையும் தனியாக ஒரு டப்பாவில் கரைச்சி அதை வேப்பெண்ணெய் கூட சேருங்க. இப்போ எல்லா கலந்தையும் சேர்ந்து நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதை ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி 20 லிட்ரு தண்ணியில் ஊற்றுங்க. இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த 3 ப்ராப்ளமே வராது. அப்புறம் இதை எப்பப்போலாம் ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி தாக்கத்தில் இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறமேட்டுக்கு கதிர் 3-2 கதிர் வந்துருச்சுன்னா எல்லா கதிரும் சீராக வர்றதுக்கு இதை அழிச்சிங்கன்னா எல்லா கதிரும் சீராக வரும். இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும், நீங்கள் ஒன்றா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நன்மை செய்யும் பூச்சியை கவர்ந்து இருக்கும், கதிர் நாவாய் பூச்சி வராமல் தடுக்கும். 1 குறைவான வயதுடைய பயிராக இருந்துச்சுன்னா கோமியும் சேர்த்து அடிக்க தேவையில்லை, அப்படியே அடிக்கலாம். 1 மேலான பயிராக இருந்துன்னா 20 லிட்டர் டேங்குக்கு 600 ml கோமியம் சேர்ந்து அடிக்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.